ஸ்ரீ குருப்பியோ நமஹா. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நண்பர் வந்து என்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி தாவப்பட்டார். அது என்ன விஷயம் தெரியுமா? அவர் சொன்னார், மாமா, அமாவாசை தர்ப்பணத்தை இன்னைக்கு எங்கள் ஆத்து வாத்தியார் ஆற்றுக்கு வந்தார், தர்ப்பணம் பண்ணி வச்சார், ஆனால் இந்த பிரம்மேக்னிதை பண்ணி வைக்காமே போயிட்டார் மாமா, இந்த மாதிரி அவர் அடிக்கடி பண்ணுறார் அப்படின்னு தவப்பட்டார். இதை கேட்ட உடனே எனக்கு ஒரு வியப்பாக இருந்தது. அமாவாசை தர்ப்பணத்துக்கும் பிரம்மயக்னியத்துக்கும் தொடர்பு இருக்குது. அமாவாசை தர்ப்பணம் செஞ்ச அப்புறம் தொடர்ந்து பிரம்மயக்னியம் செய்யணும், அல்லது தர்ப்பணத்தை அன்னைக்கு மாத்திரம்தான் பிரம்மயக்னியம் செய்யணும் அப்படின்னு அவர் தப்பாக நினச்சிட்டுருக்கிற ஒரே காரணத்தினால்தான் வாத்தியாரை குறை கூறுகிறார், வாத்தியாரை தப்பு சொல்கிறாருன்னு மனசில் தோணிது. பல பேர் இப்படி நினச்சிட்டுருக்கோம், அமாவாசை அன்னைக்கு அல்லது தர்ப்பணத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பித்ருக்கர்மா பிரம்மயக்னம் சொல்லிட்டோம். அது அல்ல. அப்படி பிரம்மயக்னங்கிறது ஒரு நித்திய கர்மா. இது ஒரு நித்திய கர்மான்னு அவருக்கு அந்த நண்பருக்கு தெரிஞ்சிருந்தால் அவர் வாத்தியாரை குறை கூற மாட்டார். தர்ப்பணத்தை தொடர்ந்து தனக்கு பிரம்ம யஜ்யம் பண்ணி வைக்கிறேன்னு வாத்தியாரை தப்பு சொல்ல மாட்டார். ஒரு நித்திய கர்மாவை வாத்தியார் பண்ணி வைக்கணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதுவும் அமாவாசை அன்னைக்கு. சென்னை மாதிரி நகரங்களில் பல ஏரியாக்களில் பலர் இல்லங்களில் போய் இவர் தர்ப்பணம் பண்ணி வைக்கணும். அந்த வாத்தியார் ஒவ்வொருத்தருக்கும் பிரம்மயக்னம், அதாவது நித்தியகர்மாவான பிரம்மயக்னம் பண்ணி வச்சா என்றைக்கு அவர் பண்ணி முடிப்பார்? பாவம், அவர் ஆற்றுக்கு போக வேண்டாமா மத்தியானத்துக்குள்ளே? இது சாத்தியமா? எதிர்பார்க்கலாமா? ஒரு நித்தியகர்மாவை வாத்தியாதானுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும், அதுவும் அமாவாசை அன்னைக்குன்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்தில் நியாயம்? இந்த எதிர்பார்ப்பினுடைய அடிப்படையே என்னென்னா, இவருக்கு தெரியல இது ஒரு நித்தியகர்மான்னு சொல்லிட்டு. பிரம்மயக்னங்கிறது நித்தியகர்மா. அது மாத்திரம் இல்லை நண்பர்களே, பிரம்மயக்னம் பேர் தான் பிரம்மாண்டமாக இருக்க வெளியே பண்ணுறது ரொம்ப சுலபம். அது நல்ல அபியாசம் பண்ணினாக்க பண்ணின பிறகு ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சுட்டு பண்ணாத வாழ்க்கு தெரியாத வாழ்க்கு இதை தெரிஞ்சுட்டேன்னா 4-5 நிமிஷங்கள் போகும் இந்த பிரம்மயக்னம் பண்ணுறதுக்கு. இப்போ சொல்லுங்க, இந்த பிரம்மயக்னத்தை நம்ம அனுஷ்டிக்கணுமா வேண்டாமா? இதில் ஒரு பெரிய சூக்ஷ்மம் இருக்குது. இந்த ஜென்மா எடுத்த நம்ம அத்தனை பேருமே கடனாளியாக தான் பிறக்கிறோம். 3 பேருக்கு கடன் பட்டிருக்கோமா, தேவர்களுக்கு, ரிஷிகளுக்கு, பித்ருக்களுக்கு. இந்த தேவ ரிஷி பித்ருக்களுக்கு பட்டிருக்கக்கூடிய கடனை சுலபமாக தீர்க்கக்கூடிய ஒரு வழி தான் இந்த பிரம்மயக்னி அனுஷ்டானம். இப்போ சொல்லுங்க, நம்ம கடனாளியாக இல்லாத ஆக்கிறதுக்காக நம்ம ரிஷிகள் கருணாமூர்த்தியாக இருந்துட்டு சுலபமான ஒரு வழியை நமக்கு காமிச்சிருக்கா. நாம் எல்லோருமே தினசரி மாத்தியானிகம் ஆன பிறகு அனுஷ்டிக்க வேண்டிய கர்மா தான் இந்த பிரம்மயஜம். யஜுர்வேதத்தில் வருது, பிரம்மயஜேன யக்ஷமானஹா, அருமையான வாக்கியம் அது. இன்னொரு சூக்ஷ்மத்தை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுப்போம். கர்மாக்கில் 2 விதம் உண்டு, நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒன்று ஸ்ரௌத்த கர்மா, இன்னொன்று ஸ்மார்த்த கர்மா. சாதாரணமாக நம்மலாம் செய்யப்படும் வைத்திய காரியங்களாக அந்த ஸ்மார்த்த கர்மாங்கிற ப்ராக்கெட்டில் வருது. ஸ்ரௌத்த கர்மானா என்ன? யக்ஞ யாகாதிகள், அதாவது தீட்சிதர்களும் அக்னிஹோத்திரர்களும் செய்யக்கூடிய மகோன்னதமான அக்னி உபாசனை. அவ பண்ணக்கூடிய இந்த யஜ்ஞ யாகாதிகளில் துவக்கத்தில் சங்கல்பம் வரும் அல்லவா? சங்கல்பங்கிறது பொது எல்லாத்துக்கும், எல்லா ஸ்ரோத்தமாக தானே, ஸ்மார்த்தமாக தானே, எல்லா கர்மாக்களையும் சங்கல்பம் துவக்கத்தில் இருக்கும். ஆரம்பத்தில் அவ பண்ணக்கூடிய ஸ்ரௌத்த கர்மாக்களில், அவ பண்ணக்கூடிய கர்மாக்களில் ஆரம்பத்தில் சங்கல்பத்தை கடைசியில் வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? யக்ஷேன்னு வரும். எப்படி நம்ம ஸ்மார்த்த கர்மாவில் வந்து கடைசியில் கரிஷேன்னு நம்ம முடிக்கிறோமோ செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அல்லவா அதுக்கு? அதுமாதிரி அவள் யக்ஷேன்னு சொல்லுவாள். பிரம்மயக்னத்தில் நாம் அனுஷ்டிக்கக்கூடிய அந்த பிரம்மயக்னத்தில், தினசரி பண்ணக்கூடிய அந்த நித்தியகர்மான அந்த பிரம்மயக்னத்தில் வரக்கூடிய சங்கல்பத்தில் கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? யக்ஷேன்னு கொண்டு வச்சுருக்கான் அந்த வார்த்தையை.
அக்னிஹோத்திரிகள்லாம் அவள் பண்ணக்கூடிய யக்ஞயாகாதி சங்கல்பத்தில் அவள் முடிக்கக்கூடிய அந்த வார்த்தை இருக்க யக்ஷே, அந்த வார்த்தையை கொண்டு நாம் பண்ண நித்தியம் பண்ணக்கூடிய இந்த பிரம்மயக்னி சங்கல்பத்தில் கடைசியில் கர்ஷியைக்கு பதிலாக யக்ஷேன்னு வச்சுருக்காள். அப்படின்னா பாருங்கோ, இந்த பிரம்மயக்னியத்துக்கு பெரியவாளாம் எவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சிரேஷ்டமான கர்மா. ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, வேத மந்திரங்கள் அதிகம் வராது, சுலபமாக கற்றுக்கலாம். மகா புண்ணியம் இந்த பிரம்மயக்ஞம் நித்தியம் அனுஷ்டிப்பதன் மூலமாக மாத்தியானத்துக்கு தொடர்ந்து நித்தியம் பண்ணக்கூடிய கர்மா இது. நம்மெல்லாம் யாருக்கெல்லாம் இந்த நித்திய கர்மாவான பிரம்மயக்ஞம் அனுஷ்டிக்கக்கூடிய பழக்கம் இல்லையோ, அவள் உடனே இதை அனுஷ்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். கற்றுக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொன்னேன் இல்லைவா, உங்கள் ஆத்து வாத்தியாரை அணுகுங்கோ, அவர் சந்தோஷமாக சொல்லி தருவார். அடிக்கடி நான் குறிப்பிடுவேன், வெக்கப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது வயசாச்சேன்னு சொல்லிட்டு. ஏன் கூச்சப்படணும்? அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் தெரியுமா? கர்வப்படலாம். நாம் அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு அனுஷ்டானத்தை நான் இப்போவாது கற்றுக்கிறேனே, அனுஷ்டிக்க போகிறேன் அப்படின்னு கர்வப்பட்டு, அந்த பெருமிதத்தோட நம்ம எல்லாரும் பிரம்ம யக்ஞத்தை நித்தியம் பண்ணுவோம். இதில் வந்து யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. உபநயன சம்ஸ்காரானவ அத்தனை பேரும் பிரம்மச்சாரி குழந்தைகள் உட்பட கூட செய்யக்கூடிய ஒரு கர்மா தான். பிரம்மச்சாரி குழந்தைகள் செய்கிறாளோ இல்லையோ, அவளுக்கு ஸ்கூலு படிப்புலாம் நிறையா இருக்கும். பாவம் குறைந்து நம்ம செய்யலாமே, கிரகஸ்தா செய்யலாமே. உபாசனம்னா இந்த காலத்தில் செய்ய முடியறதில்லை. அக்னி உபாசனை ஃப்ளாட்லாம் இருக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆனால் இந்த பிரம்மயக்ஞம் செய்யலாமே, நம்ம சிரேஷ்டமான கர்மா இல்லவா. உடனே இந்த பிரம்மயக்ஞத்தை நித்தியம் செய்யறதுக்காக நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணுவோம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.